வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன், நெல்லையகடன்ல இருந்து. இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுல நம்ம ஆல்ரெடி என்ன டாபிக் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக் பார்த்தாச்சு, தேசிய மறுமலர்ச்சி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல 1806 வேலூர் கழகம் ஆரம்பிச்சு, 1824 எனது பாரக்பூர் கிளர்ச்சி, 1857 சிப்பாய் கழகம், இதெல்லாம் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஹைஃபன் போட்டு இந்திய தேசிய காங்கிரஸ்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைஃபன் போட்டு இந்திய தேசிய காங்கிரஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைஃபனுக்குள்ள வர்ற டாபிக் தான் காங்கிரஸிற்கு முற்பட்ட அமைப்புகள் ஒன்று இருக்கு. காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவோட தோன்றிய ஒரு பெரிய அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சியா முதன் முதல் அதுதான் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் இந்தியாவில் இருந்துச்சு, அதை பத்தி தான் செய்ய போறப்போ பார்க்க போறோம். சரிங்களா, காங்கிரஸிற்கு முன்னாடி, காங்கிரஸிற்கு முன் இந்தியாவில் இருந்த அமைப்புகள், காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் இருந்த அமைப்புகள், அதையே நம்ம மூணு பிரிவா பிரிக்கிறோம். காங்கிரஸ் முன்னாடி இந்தியாவில் இருந்த அமைப்புகளை ஒரு மூணு பிரிவா பிரிக்கிறோம். ஒன்னு வங்காளத்துல தோன்றிய அமைப்புகள், இன்னொன்னு பம்பாயில தோன்றிய அமைப்புகள், இன்னொன்னு சென்னையில தோன்றிய. இந்த மூன்று தான் அப்ப இருந்த மிகப்பெரிய மாகாணங்களா கருதப்படுச்சு. ஒன்னு வங்காளம், சென்னை, பம்பாய், இந்த மூணு தான். நம்ம ஆங்கிலேயர் தொடக்க காலத்துல அவங்கள மூணு தலைநகரமா வச்சு இந்தியா ஆட்சி புரிஞ்சாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம். வங்காளத்துல ஒரு ஆளுநர் இருப்பாரு, பம்பாயில ஒரு ஆளுநர் இருப்பாரு, சென்னையில ஒரு ஆளுநர் என்ன செய்வாரு இருப்பார். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில தான் என்ன பண்ணுது, இந்த இது ஃபுல்லா இந்த அமைப்புகள் ஃபுல்லாமே வங்காளத்தை தலைமையிடமாக கொண்டு என்ன செய்யுது மாறுதுங்கிறத நம்ம அரசியல் அமைப்புல என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம். இப்போ காங்கிரஸ் கட்சி 1885 தொடங்கப்படுது. காங்கிரஸ் கட்சி எப்போ தொடங்குது, 1885 தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வந்து என்னது, காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், 1885. இந்த 85 இந்த வருஷத்திற்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அமைப்புகளை தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். வங்காளம், வங்காளத்துல காங்கிரஸ் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னு எடுத்துட்டு, அங்க ஒரு 6 அமைப்புகள் தொடங்கப்படுது. ஒன்னு டெரோசியர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு, அடுத்து வங்க பாஷா பிரகாசிகா சபை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, வங்காள நிலச்சுவந்தார்கள் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம்னு ஒரு அமைப்பு, அதுக்கப்புறம் இந்திய லீக், இந்திய கழகம் பின்னாடி இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, அப்படி ஒரு 6 அமைப்புகள் வங்காளத்துல இருந்தது காங்கிரஸ் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி. நீங்க பம்பாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பம்பாயில ஒரு 3 அமைப்புகள், ஒண்ணு பம்பாய் கழகம், பூனா சர்வஜனிக் பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் ராஜஸ்தானி கழகம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னை வாசிகர் சங்கம் தான், சென்னை சுதை சங்கம், சென்னை மகாஜன சபை, இதெல்லாம் உங்களுக்கு பகுதி 8 உங்களுக்கு என்ன செய்யறேன் நடத்தியிருக்கேன். சரிங்களா, விடுதலை பொருள் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல அது என்ன செய்யும் வரும், உங்களுக்கு அங்க நடத்தும். அந்த ரெண்டு அமைப்புகளை நம்ம அங்க போய் படிப்போம். ஓகேவா, இவ்வளவுதான காங்கிரஸ் கட்சிக்கு முற்பட்ட அமைப்புகள், இதைத்தான் என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டெரோசியர், எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான், எதுவுமே பெரிய பெரிய டாபிக் கிடையாது, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அவ்வளவுதான். ஆனா ஒரு கொஸ்டின் செய்யும், டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருந்தா ஒரு கொஸ்டின் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் இப்ப குரூப் 4க்குன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல கொஸ்டின் இருக்கலாம், இல்லாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும் இதை, இதையும் என்ன செய்யணும் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். எந்த ஒரு கொஸ்டின் கூடாது, விட்டுறக்கூடாது குரூப் 4லாம். அதனால நல்லா படிச்சுக்கோங்க, குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க, குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸும் இதை என்ன செய்யுங்க நல்லா படி. இப்ப டெரோசியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளத்துல ஒரு பேராசிரியர் இருந்தார். சரிங்களா, 1808 பிறந்த ஒரு பேராசிரியர், அவர் பேர் தான் என்னது அப்படிங்கன்னா ஹென்றி விவிலியன் டெரோசி அப்படிங்கிறவர், ஹென்றி விவிலியன் டெரோசி அப்படிங்கிறவர். இந்த ஹென்றி விவிலியன் டெரோசி இருக்காரு பாத்தீங்களா, இவரை பின்பற்றியவர்கள் தான் டெரோசியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம், டெரோசியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இவர் தான் வங்காளத்துல தேசிய இயக்கம் காலுன்ற காரணம் அமைஞ்சது யாரு, இந்த டெரோசியர் தான். ஏன்னா இந்தியாவிலே ஆங்கிலேயருடைய ஆளுமைக்கு உட்பட்ட முதல் பகுதி, ஆங்கிலேயரால் பாதிக்கப்பட்ட முதல் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்னது, வங்காளம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்படிப்பட்ட வங்காளத்துல தேசியம் தோன்ற காரணமாக அமைந்தவர் தான் யாரு, இந்த டெரோசியர்கள். யாரு, இந்த
டெரோசியர் அப்படிங்கிறவரு. இவரை பின்பற்றியவர்களை டெரோசியர்கள் சொல்றோம். இவருடைய பேரை ஹென்றி விவிலியன் டெரோசி அப்படிங்கிறதான். இவரை வந்து வங்காள இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவரை வங்க இளைஞர்கள் இவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் சாக்ரட்டிஸ், இந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இவ்வளவுதான் நம்ம டெரோசியர்ல படிக்க வேண்டியது. அப்ப டெரோசியர்கள் என்னது, ஹென்றி விவிலியன் டெரோசியர் அப்படிங்கிறவங்களா தோற்றுவிக்கப்பட்டது அந்த டெரோசியர்கள் அப்படிங்கிறது. எந்த இயர் அப்படிங்கிறதா கிடையாது. சரிங்களா, இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு, ஏன்னா இது ஒரு நிறைய பேர் சேர்ந்து அப்படியே அவரை பின்பற்றியவர்கள் டெரோசியர்கள் அப்படின்னு சொல்றோம். 1808 பிறக்காரு, 1877 இறந்து போறாரு. யாரு இந்த டெரோசி? ஓகேவா, அப்ப டெரோசியர்கள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பாயிண்ட் தான். டெரோசியர்கள் அப்படிங்கிறது வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஹென்றி, பேராசிரியர் ஹென்றி விவிலியன் டெரோசி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அவரை பின்பற்றியவர்கள் தான் டெரோசியர்கள் அப்படிங்கிறோம். இந்த டெரோசியர்கள் தான் வங்காளத்துல தேசியம் தோன்ற ஒரு காரணமாக அமைந்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு படிதான். அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா வங்க பாஷா பிரகாசிகா சபை. வங்க பாஷா பிரகாசிகா சபை 1836 தொடங்கப்பட்ட அமைப்பு. 1836 வங்க பாஷா பிரகாசிகா சபை, வங்க பாஷா பிரகாசிகா சபை அப்படிங்கிறது 1836 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. 1836 தொடங்கப்பட்ட அமைப்பு. தொடங்கியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா தனி ஒரு நபரால் தொடங்கப்படல, ராஜாராம் மோகன் ராயுடைய ஆதரவாளர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு. ராஜாராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வங்க பாஷா பிரகாசிக சபை. வங்க பாஷா பிரகாசிக சபை யாரால் தொடங்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராயுடைய ஆதரவாளர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா, இந்த அமைப்போடைய நோக்கம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அரசுடைய கொள்கைகளை விமர்சிப்பது அதோடைய நோக்கம். ஆங்கில அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது, கொள்கைகளை விமர்சிப்பது, ஆங்கில அரசுடைய கொள்கைகளை விமர்சிப்பதா இதோடைய நோக்கமாக இருக்கு. சரிங்களா, அடுத்து வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களின் குறைகளை துணிவுடன் என்னது எடுத்து காட்டிய முதல் அமைப்பு வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு தான். எழுது ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா, சாரி மாற்றிவிட்டார். ராஜாராம் மோகன் ராய் தான் ஃபர்ஸ்ட் இந்திய மக்களுடைய குறைகளை ஆங்கிலேயம் எடுத்துக்காட்டிய முதல் இந்தியர். ஓகேவா, அவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் அவருடைய சீடர்கள். அவருடைய சீடர்களை ஆரம்பிக்கப்பட்டதான் வந்து வங்க பாஷா பிரகாசிகா சபை அப்படிங்கிறது. வங்க பாஷா பிரகாசிகா சபை அப்படிங்கிறது இவ்வளவுதான். அப்ப வங்க பாஷா பிரகாசிக சபைக்கு ஒரே ஒரு பாயிண்ட், 1836 ஆரம்பிக்கப்பட்டது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராயுடைய ஆதரவாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. ராஜாராம் மோகன் ராயுடைய ஆதரவாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவனுடைய நோக்கமே என்ன? ஆங்கில அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. அவ்வளவுதான், ரெண்டு பாயிண்ட் பிடிச்சா என்னது இவ்வளவுதான் வங்க பாஷா பிரகாசிக சபை. அடுத்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வங்காள நில சுவந்தார்கள் சங்கம். வங்காள நில சுவந்தார்கள் சங்கம் 1837 தொடங்கப்படுது. 1837 தொடங்கப்படுறது தான் வந்து என்னது வங்காள நில சுவந்தார்கள் சங்கம். 1837 தொடங்கப்படுறது தான் வந்து என்னது இந்த அமைப்பு. 1837 நவம்பர் 12 தொடங்குறாங்க. நவம்பர் 12 1837 நவம்பர் 12 என்ன செய்யுது? தொடங்கப்படுது. இந்த அமைப்பை தொடங்கியவர்கள் யாரு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்ன செய்யல வரலாற்றா, ஏன்னா நிறைய நபர்களால் தொடங்கப்பட்டுச்சு. இவர் தான் தொடங்கினார் அப்படிங்கிற என்னது ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா இந்த சங்கத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இயர், அதுக்கப்புறம் இந்த சங்கத்துடைய நோக்கம், இவ்வளவுதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. நோக்கம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்காளத்துல நிலம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அந்த அமைப்பு அங்க போய் என்ன செய்யும், நில பிரச்சனை நில பிரச்சனை அதாவது நிலம் சம்பந்தமா, இப்ப வந்து பண்ணை அரசு இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருக்குல நில பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த அமைப்பை சார்ந்துள்ள அங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதை தீர்த்து வைப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணி வைப்பாங்க. அதான் நில சம்பந்தமான பிரச்சனைகள் வங்காளத்துல ஏற்படும் போது இந்த அமைப்பை சார்ந்துள்ள போய் என்ன செய்வாங்க, அதை தீர்த்து வைப்பாங்க. அதுக்கு ஒரு நீதிமன்றங்கள்ல வங்க மொழியை பயன்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வச்ச அமைப்பு இந்த அமைப்பு தான். நீதிமன்றம், நீதிமன்றத்துல வங்க மொழி, வங்க மொழியை என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது இந்த அமைப்பு தான். அப்போ வங்காள நிலச்சு வந்தார்கள் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1837 ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, நிலச்சு பிரச்சனை சம்பந்தமாக வங்காளத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிற அமைப்பு இந்த அமைப்பு தான்.
அங்க நிலச்சுவந்தார்கள் இருக்கு, இங்க நில பிரச்சனை ரெண்டும் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து நீதிமன்றத்துல வங்க மொழியா வழக்காடு மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த அமைப்பு தான். ஓகேவா? ஏன்னா 1835 என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர், 1835 ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றங்களை பாரசீக மொழிக்கு பொழுது ஆங்கில மொழியை உள்ள புகுத்துவாங்கன்னு படிச்சுமா? 1857 புரட்சிக்கு காரணமானது இதுவும் ஒரு காரணம்னு படிச்சுமா? சரியா? அடுத்து நம்ம என்ன என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளிக பிரிட்டிஷ் இந்திய சங்கம். அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளிகள் பிரிட்டிஷ் சங்கம் அப்படிங்கறது 1843 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல ஃபுல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கறதுலதான் நம்மளுக்கு குவஸ்டினா இருக்கும். மேக்சிமம் 90% மேட்ச் த ஃபாலோயிங், அதான் பொறுத்துக. இங்கிட்டு இந்த அமைப்பை கொடுத்து இங்கிட்டு இயர் கொடுத்து பொறுத்த சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரிதான் இதுல குவஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படிச்சுக்கோங்க இதுல தயவு செஞ்சு. ஏன்னா இதுல 90% இது நாள் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் போய் பார்த்தா இது மேக்சிமம் கேட்கல. கேட்கிறப்பம்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. அதனால அதை நல்லா படிச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. 1843 வங்காளிகள் பிரிட்டிஷ் சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. 1843 ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க அந்த அமைப்பு. ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமைப்பு தோன்ற காரணமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, காரணமானவர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர். ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர். இந்த அமைப்பு தோன்ற காரணமானவர் யாரு, ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர். இவர் யாரு, இந்த ஜார்ஜ் தாம்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்காட்லாந்து விடுதலை போராட்ட வீரர். ஸ்காட்லாந்து விடுதலை போராட்ட வீரர் தான் யாரு இவர். சரிங்களா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு என்ன செய்யறாரு, வந்து வங்காளத்துல உள்ள இந்திய மக்கள் மத்தியில என்ன பண்றாரு, விடுதலை விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. யாரு, இந்த ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. இவருடைய நண்பர் ஜார்ஜ் தாம்சனுடைய நண்பர் தான் யாருன்னா, வங்காளத்தை சார்ந்த துவாரநாத் தாகூர் அப்படிங்கிறவர். ஸ்காட்லாந்துல இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். சரிங்களா? துவாரகநாத் தாகூர் அப்படிங்கிறவரு வங்காளத்தை சார்ந்தவர், ஜார்ஜ் தாம்சனுடைய நண்பர். அதனால இந்த தாகூர் யார கூப்பிடுறாரு, ஜார்ஜ் தாம்சன் நினைச்சாரு, இந்தியாவுக்கு கூப்பிடுறாரு. இந்தியாவுக்கு வங்காளத்துக்கு வர்றாங்க. வங்காளத்தை வந்து விடுதலை விழிப்புணர்வு மக்கள் மத்தியில என்ன செய்யறாங்க, தோற்றுவிக்காங்க. இவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்புடைய நோக்கம் வங்காளிகள் பிரிட்டிஷ் சங்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியர்களுடைய உண்மை என்னது, இந்தியர்களின் உண்மை நிலையை கண்டறித்து கூறுதல். அதாவது இந்தியர்களுடைய சிறப்பை இந்தியர்கள்ட்டே சொல்றது. அதான் இந்தியர்களின் உண்மை நிலையை விளக்குதல். உண்மை நிலைய என்ன செய்யுது, இந்தியர்கிட்ட சொல்வது. மக்களின் நலன்களை சட்டப்பூர்வமா பாதுகாப்பது. மக்களின் நலன்களை என்ன பண்ணுது, சட்டப்பூர்வமாக பாதுகாப்பது தான் அந்த அமைப்போடைய நோக்கம். ரெண்டு நோக்கம், ஒன்னு இந்தியர்களுக்கு இந்தியர்கள் யார் அப்படிங்கிறத சொல்றது. சரிங்களா? அம்பேத்கரும் இதைத்தான் சொல்வாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட போய் நீங்க தாழ்த்தப்பட்டவரும் உயர் என்னது அவங்கள உணர்த்தினாலே போதும், அவங்களே என்ன செய்வாங்க, அவங்கள உடைச்சு வெளியே வந்துருவாங்க. நீ தாழ்ந்தவன் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க, நீங்க எதுக்காண்டி தாழ்த்தப்பட்டீங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்க அதை மட்டும் சொல்லிட்டா அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த நிலையை கடந்து வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு அம்பேத்கர். அதே மாதிரிதான் இந்தியர்கள் நீங்க யாரு அப்படிங்கிறத இந்தியர்கள்ட்டே உணர்த்துவது இந்த அமைப்புடைய நோக்கம்.
சட்டப்பூர்வ மக்களின் பிரச்சனைகளை சட்டப்பூர்வமாக பாதுகாப்பது அடுத்த நோக்கம். இந்த அமைப்புடைய அடுத்த நோக்கமாக என்ன செய்யுது கருதப்படுது. இந்த ரெண்டும் வந்து என்னது, இந்த ரெண்டும் தான் வங்காளிகள் பிரிட்டிஷ் சங்கத்துடைய நோக்கமா இருந்துச்சு. அடுத்து இந்திய லீக், இது ரொம்ப முக்கியமானது. இந்திய லீக் 1875 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய லீக், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை படிச்சுக்கணும், கேட்கறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்திய லீக், இந்திய லீக் 1875 இந்திய லீக் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிசி குமார் கோஸ் அப்படிங்கிறால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. யாரால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாமே டைப் பண்ணிச்சிருக்கேன் சரிங்களா. இந்திய லீக் சிசி குமார் கோஸ் அப்படிங்கிறால் தோற்றுவிக்கப்பட்டதா வந்து என்னது இந்த இந்திய லீக். இதோடைய நோக்கமே என்ன, மக்களிடையே தேசிய விழிப்புணர்வு ஏற்படுத்த, அதோடைய நோக்கம் மக்கள் மத்தியில தேசிய விழிப்புணர்வை என்ன செய்யுது ஏற்படுத்துவது, அதோடைய நோக்கமா என்ன செய்யுது கருதப்படும் சரிங்களா. கிழக்கிந்திய மக்களுடைய தேசிய உணர்வை ஏற்பட முக்கிய காரணமானது இந்திய லீக் தான். அது என்ன கிழக்கிந்திய அப்படின்னா, நீங்க உடனே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நினைச்சுக்கிட கூடாது. நம்முடைய கிழக்கு மாகாணங்கள், கிழக்கு மாநிலங்கள், இந்தியாவுடைய கிழக்கு மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், என்னது பீகார், ஒடிசா, அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிட்டு மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிழக்கு இந்திய மாநிலம். அந்த கிழக்கு இந்திய மக்களிடைய மாநிலத்துல தேசிய விழிப்புணர்வு ஏற்பட காரணம் அமைஞ்சது இவங்க தான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இவங்களுடைய சாதனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வங்காளத்திற்கு வெளியில் உள்ள அமைப்புகளோடு ஒண்ணு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு நினைச்சாங்க. வங்காளத்திற்கு வெளியில் இருக்கிற அமைப்புகளோடு ஒண்ணு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு நினைச்சாங்க. யாரு, இந்திய லீக், இந்திய லீக் அப்படிங்கிற இந்த அமைப்பை சார்ந்த இவ்வளவுதான் இந்த இந்திய லீக்கை பத்தி நம்ம தெரிய வேண்டியது. 4 பாயிண்ட் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம படிக்க வேண்டியதா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்திய லீக் 1875 ஆரம்பிக்கப்பட்டது, கிழக்கிந்திய மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது முக்கிய காரணம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் என்னது, இந்தியாவில் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு நினைச்சாங்க. அதாவது ஒற்றுமைப்படுத்தி ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு நினைச்சாங்க. இந்த அமைப்பு, இந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிசி குமார் கோஸ் அப்படிங்கிறவர், அவ்வளவுதான். அடுத்து இந்திய கழகம், இந்திய கழகம் தொடங்கினது யாரு, சுரேந்திரநாத் பானர்ஜி. தொடங்கியவர் யாரு, சுரேந்திரநாத் பானர்ஜி. எங்க, கல்கத்தாவில் ஆல்பர்ட் மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்துல தொடங்குறார் சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி இதோடைய நோக்கம் என்ன, அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்த்தல், ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம அனைவரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி தனியாக படிப்போம். இவர் ஒரு மிதவாதி சரிங்களா, இவரு ஒரு மிதவாதி. ICS எக்ஸாம் பாஸ் பண்ண முதல் இந்தியர் அப்படின்னு நிறைய அவருடைய சிறப்புகள் இருக்கு. நம்ம தனியா காங்கிரஸ் கட்சி படிக்கும்போது அவரை பத்தி என்ன செய்வோம், படிப்போம். அடுத்து பொது இடங்கள், பொது இயக்கங்கள்ல மக்களை ஈடுபடுத்துதல். வெறும் என்ன பண்ண கூடாது, அரசியல்வாதிகள் மட்டும் கூடாது, விடுதலை போராட்ட வீரர்கள் மட்டும் என்னது விடுதலை வேணும்னு நினைக்கக்கூடாது, மக்களையும் அதுல ஈடுபடுத்தணும் சரிங்களா. மக்களையும் அதுல என்ன செய்யணும், ஈடுபடுத்தணும். விடுதலை போர்ல மக்களையும் ஈடுபடுத்தணும். பின்னாடி நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே இதே மாதிரி ஒருத்தர் பேசினாரு, விடுதலை போர்ல மக்களை ஈடுபடுத்தணும்னு. யாரு யாரு, சிங்காரவேலன் அப்படிங்கிறவர். தமிழ்நாட்டிலன்னு கேட்டா யாரு, சிங்கார வளரப்படணும். இந்திய அளவுல பொது இயக்கங்கள்ல மக்களை ஈடுபடுத்தணும் என கூறியது எந்த அமைப்புன்னு கேட்ட, இந்த அமைப்பு இந்திய கழகம். யாரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, சுரேந்திரநாத் பானர்ஜி. அதுக்கப்புறம் இவனுடைய அடுத்த நோக்கமா இருந்தது குடிமை பணி தேர்வு, அதாவது ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் இப்ப இருக்கிற ஐஏஎஸ் எக்ஸாம். இப்போ அதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா மாத்திட்டாங்க. இந்திய குடிமை பணியியல் தேர்வு அப்போ சரிங்களா, இப்ப இந்திய நிர்வாக பணி தேர்வு அப்படின்னு சொல்லி இருக்கு. முன்னாடி இந்திய குடிமை பணி தேர்வு, அந்த ICS தேர்வு. இந்த ICS தேர்வுடைய சரிங்களா அதிகபட்ச வயது ஆங்கிலேயர் எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னா 21 வச்சிருந்தாங்க. அதாவது இந்த தேர்வு எழுதுறதுக்கு அதிகபட்ச வயது இப்போ 32 அப் எழுது ஓசிக்கு. ஆனா அப்ப வந்து என்ன வச்சிருந்தாங்க, எல்லா கண்டுக்கும் 21 வயசை தாண்டிட்டா ஐஏஎஸ் ஆக முடியாது. அப்படி இருந்துச்சு. இந்த எக்ஸாம் எங்க நடந்துச்சு, இங்கிலாந்துல நடந்துச்சு. இந்த எக்ஸாம் எங்கதான் வச்சிருந்தாங்க, இங்கிலாந்துல வச்சிருந்தாங்க சரிங்களா. இது 21 நம்மளை பிக்ஸ் பண்ணாலும் நிறைய இந்தியர்கள் இங்கிருந்து படிச்சு போய் ஐஏஎஸ் ஆனாங்க, ICS ஆனாங்க, இந்திய குடிமை பணியாளர் அதிகாரிகள் ஆனாங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். பாஸ் பண்ணிட்டு
என்னது அடுத்து இவர் ஒரு கதை வருது பின்னாடி, 21 வயசாவது, 21 வயசுல இருந்து இப்ப நிறைய பேர் பாஸ் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா, அத என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் 19 வயசா மாத்துறாங்க. அதிகபட்ச வயது 19ங்கிறாங்க. இந்தியருடைய தேர்ச்சி வீதத்தை கம்மி பண்ணதுவருக்காண்டி 19 வயசு. 19 வயசு தண்டை யாருமே ஐசக் சம்பிரதம் முடியாது. இத குறைச்சதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இந்த அமைப்புடைய நோக்கமா இருந்துச்சு. அப்படி இருந்தும் சுரேந்திரநாத் பானர்ஜி போய் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான மெடல் பட்டம் கொடுப்பாங்க. பட்டம் கொடுக்கும் போது எனக்கு இந்த பட்டம் வேண்டாம், நான் என்னது ஐஏஎஸ் பதவியை துறக்க, நான் வந்து என்னது நீங்க இங்கிலாந்துல வச்சாலும் அந்த எக்ஸாம என்னால எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காண்டி வந்த எழுதுன பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம், ராஜினாமா பண்ணிட்டு வந்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு போராளியாரு சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியாவின் பர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவரை பத்தி நம்ம தனியா காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவர் வருவாரு, அப்போ படிக்கலாம். சரிங்களா, இந்த அமைப்புடைய கூடுதல் தகவல்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒரு மசோதா வரும் 1883 ரிப்பன் பிரபு காலத்துல கொண்டு வரப்பட்ட மசோதா தான். என்ன மசோதா? இல்பர்ட் மசோதா. யாருடைய காலத்துல? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு காலத்துல கொண்டு வரப்பட்ட மசோதா தான். என்ன மசோதா? இந்த இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் அப்படிங்கிற ஒரு நபர், தனி ஒரு நபரால் கொண்டு வரப்பட்ட மசோதா. இல்பர்ட் அப்படிங்கிற ஒரு நபரால் கொண்டு வரப்பட்ட மசோதா தான் வந்து என்னது, இல்பர்ட் மசோதா. இந்த மசோதால என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மசோதால என்ன சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு இந்திய நீதிபதி ஒருத்தர் இருக்காரு, இந்தியர். ஆங்கில நீதிபதி ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா, இப்போ ஒரு இந்தியர் ஒருத்தர் குற்றம் பண்றாரு. இப்போ இந்தியர் ஒருத்தர் ஒரு கொலை குற்றம் பண்றாரு, ஒரு நபரை கொலை பண்றாரு. இவர் சம்பந்தமான வழக்கு இங்க வருது. இந்த வழக்க ஆங்கிலேயரும் விசாரிக்கலாம், இந்தியரும் விசாரிக்கலாம். இதே இது ஒரு ஆங்கிலேயர் தப்பு பண்றாரு. சரிங்களா, ஒரு ஆங்கிலேயர் தப்பு பண்ண அந்த வழக்க யார் தான் விசாரிக்கணும்? ஒரு ஆங்கிலேயர் தான் விசாரிக்க முடியும், ஆங்கில நீதிபதி தான் விசாரிக்க முடியும். ஆனா இந்திய நீதிபதி விசாரிக்க முடியாது. அப்படி இருந்துச்சு. இந்த இல்பர்ட் மசோதால என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு ஆங்கிலேயர் நீதி, ஆங்கிலேயர் தப்பு பண்ணாலும் அந்த வழக்குகளை, ஆங்கிலேயர் சம்பந்தமான வழக்குகளையும் விசாரிக்கும் உரிமை இந்தியருக்கு வழங்குற உரிமை தான் அந்த இல்பர்ட் மசோதா. இந்த மசோதாவை கொண்டு வராங்க. ஆங்கிலேயர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கிலாந்துலயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்கும். நம்மளுக்கு அடிமையா இருக்கிற இந்தியர்கள் எப்படி நம்மளுடைய வழக்குகளை விசாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு வினா இருக்கிறாங்க. நம்மளுக்கு அடிமையா இருக்கிற இந்தியர் எப்படி நம்மளுடைய வழக்கை விசாரிக்க முடியும், நம்ம தான் அவங்களுக்கு தலைவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மசோதாவை கொண்டு வர விட மாட்டாங்க. இந்த மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சுரேந்திரநாத் பானர்ஜி போராடுறாரு. அதனால இவர் ஜெயிலுக்கு போடுறாரு. யார? சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜியா. அடுத்து இந்த அமைப்புடைய, இந்திய கழகத்துடைய முதல் தேசிய மாநாடு எங்க வச்சு நடக்கணும்? 1883 டிசம்பர் 29-30 கல்கத்தாவில் நடக்கும். 29-30 வரைக்கும் 2 நாள். 1883 டிசம்பர் 29-30 கல்கத்தாவில் நடக்கும். எதோடைய முதல் மாநாடு? எதோடைய முதல் மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய கழகத்துடைய முதல் மாநாடு. இதோடைய இரண்டாவது மாநாடு 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த அதே நல்ல நடக்கும். 1885 இதோட ரெண்டாவது மாநாடு, காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த அதே நல்லது என்ன செய்யும், இந்த மாநாடு என்ன செய்யும், நடக்கும். ரெண்டாவது மாநாடு. நீங்க முதல் மாநாடு நல்லா படிச்சோம். இவ்வளவுதான் வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள். இவ்வளவுலாம் வந்து என்னது, வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் பார்த்துருக்கோம். வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் இதெல்லாம் வந்து எங்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு? வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. அடுத்து இந்தியா பம்பாயில ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகளை பத்தி பார்க்க போறோம். பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் இப்போ ஒரு சின்ன ரிவிஷன் விட்டுக்கலாம். வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் பாருங்க. டெரோசியர்ல ஒரே ஒரு பையன், டெரோசியர் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர், வங்காளத்துல கல்கத்தா இந்து கல்லூரியில வேலை பார்த்த ஒரு பேராசிரியர். அவரை பின்பற்றியவர்கள் தான் டெரோசியருங்களோ. அவர் தான் வங்காளத்துல முதல் முதலா தேசியம் தோன்ற காரணமா அமைஞ்சவர். ஓகேவா? அடுத்து பங்கபாசா பிரகாசிகா சபை 1836. பங்கபாசா பிரகாசிகா சபை 1836 ராஜாராம் மோகன் ராயுடைய சீடர்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அரசின் கொள்கைகளை விமர்சனம் செய்யறாங்க. அவ்வளவுதான் அந்த மூணே பாயிண்ட். ராஜாராம் மோகன் ராயுடைய சீடர்கள் அரசின் கொள்கைகளை விமர்சனம் செய்யறாங்க. அடுத்து வங்காள நிலச்சு வந்தார்கள் சங்கம், அங்கேயே என்ன இருக்கு, பெங்கால் லேண்ட்லார்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. பெங்கால் லேண்ட்லார்ட் சொசைட்டி
இது வந்து அங்கே நிலச்சு வந்தார்கள் இருக்கு. நில சம்பந்தமான பிரச்சனைகளை பாதுகாப்பு என்னது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை தலையிடுவது அவங்களுடைய வேலையா இருந்தது. அது போக நீதிமன்றங்களை வங்க மொழியை என்ன பண்ணணும் பயன்படுத்தணும். அடுத்து வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம், வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் இது என்ன, மக்கள் நலன்களை சட்டபூர்வமாக பாதுகாப்புறதுக்காண்டி தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய மக்களுக்கு இந்தியர்கள் யாருன்னு அவங்களோட உண்மை நிலையை அறிவதற்காண்டி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து இந்திய லீக் சசிகுமார் கோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. என்ன பண்ணுச்சு இது, கிழக்கிந்திய மக்களிடம் இந்தியாவில் கிழக்கு மாகாணம் என்னது கிழக்கு மாநில மக்களிடம் தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியில இந்திய லீக் ரொம்ப முக்கிய பங்கு வச்சு. இந்தியா முழுவதும் இருக்கிற அமைப்புகளோட தொடர்பு கொண்டு மொத்தமா ஆங்கிலேயர் எதிர்க்குன்னு திட்டம் தீட்டினாங்க அந்த இந்திய லீக் அமைப்பு. அடுத்து இந்திய கழகம் சுரேந்திரநாத் பானர்ஜியால் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய கழகம். இந்திய கழகத்துடைய நோக்கமே என்ன, ஒரு அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்த்தல், அனைத்து பிரிவினரையும் ஒன்று சேர்க்கணும், அனைத்து ஜாதியினரையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும், பொதுமக்களை புரட்சியில ஈடுபடுத்த வைக்கணும். இதெல்லாம் என்னுடைய கோரிக்கைகளா சாதனைகளா இருந்தது. யாருடைய சாதனை, இந்திய கழகத்துடைய நோக்கமா இருந்தது, இந்திய கழகத்துடைய நோக்கம். அடுத்து பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகளை பத்தி பார்க்கிறோம். பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு, பம்பாயில ஒரு மூணு அமைப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. பம்பாயில ஒரு மூணு அமைப்பு, ஒன்னு பம்பாய் கழகம் 1852 ஆகஸ்ட் 26 தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஜெகநாத் மாண்டலிக் அப்படிங்கிறவங்களா தோற்றுவிக்கப்படுது. தாதாபாய் நவ்ரோஜி அவர் தான் ரொம்ப முக்கியம். ஆப்ஷன்ல இவங்க மூணு பேர் இருந்து யாரை எடுக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் நீங்க எடுக்கணும். இதோடைய சிறப்பு இவங்க அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1853 இந்திய நிர்வாக முறைகேடு குறித்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல புகார் அளிக்கிறாங்க. அதாவது 1858 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி புரிந்தது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி சரிங்களா. இது 52 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில என்ன பண்றாங்க, நிறைய நிர்வாக முறைகேடுல ஈடுபடுறாங்க, நிறைய ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி இந்த கம்பெனி எந்த நாட்டு கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல போய் என்ன செய்யறாங்க, புகார் தெரிவிக்கிறாங்க. யாரு, இந்த பம்பாய் கழகத்தை சார்ந்தவர்கள், பம்பாய் கழகத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவுதான், இவ்வளவுதான் அவங்களுடைய சாதனை, அவருடைய சிறப்புகள். அடுத்து பூனா சர்வஜெனிக் சபை, பூனா சர்வஜெனிக் சபையுடைய நோக்கம் என்ன, பூனா சர்வஜெனிக் சபையை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்றதுல நீதிபதி ராண்டே. இது நான் உங்களுக்கு அங்கே நடத்தின சீர்திருத்த இயக்கத்திலே என்ன செய்ய நடத்தினேன் சரிங்களா, பிரார்த்தனா சபாஜம் ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்க அவரை நடத்தும் போது இதை உங்களுக்கு நடத்திருக்கேன், யூடியூப்ல வீடியோ இருக்கும் பாத்துக்கலாம். இருந்தாலும் இங்கேயும் என்ன செய்ய சொல்றேன், பூனா சர்வஜனிக் சபை 1870 தோற்றுவிக்கப்படுது. இதோடைய உயிர்நாடியாக விளங்கியவர் தான் யாரு, நீதிபதி ராண்டே. இதோடைய உயிர்நாடியாக விளங்கியவர் தான் யாரு, நீதிபதி ராண்டே, ஜஸ்டிஸ் ராண்டே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரிங்களா, ஜஸ்டிஸ் ராண்டே, நீதிபதி ராண்டே, நீதிபதி ராண்டே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீதிபதி ராண்டே பத்தி நம்மளுக்கு என்னன்னு நல்லா தெரியும். பூனா சர்வஜனிக் சபை, பூனா சர்வஜனிக் சபை இதே ராண்டேவால தொடங்கப்பட்ட அமைப்புகள் தான் விதவைகள் மறுமண சங்கம்னு ஒண்ணு தொடங்குவார் இவரு. விதவைகள் மறுமண சங்கம், விதவை மறுமணம், மறுமண சங்கம் 1861 தொடங்குவார்னு படிச்சிருக்கோம். 1870 பூனா சர்வஜனிக் சபை, அப்புறம் தக்கான கல்வி கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1884 காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னது தக்கான கல்வி கழகத்தை தொடங்குவார்னு படிச்சோம். இதெல்லாம் நீதிபதி ராண்டேவால் தொடங்கப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு சொல்லி படிச்சோம் சரிங்களா. இந்த பூனா சர்வஜனிக் சபையுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்திற்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் இடையே சரிங்களா ஒரு இணைப்பு பாலமாக இருப்பதா இதோடைய நோக்கம், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இணைப்பு பாலமாக இருப்பதா இதோடைய நோக்கமா இருந்துச்சு. இவ்வளவுதான் என்ன தெரியும், இவ்வளவு தெரிஞ்சாலே முடிஞ்சு, இவ்வளவு தெரிஞ்சாலே இதுல இருந்து போதும் ஓகேவா. அடுத்து பம்பாய் ராஜஸ்தானி சங்கம், பம்பாய் ராஜஸ்தானி கழகம், பம்பாய் ராஜஸ்தானி கழகம் 1885 ஜனவரி 31 ஆரம்பிக்கப்பட்டது. 1885 எப்போ, ஜனவரி 31 1885 ஜனவரி 31 ஆரம்பிக்கப்பட்டதா வந்து என்னது பம்பாய் ராஜஸ்தானி கழகம், பம்பாய் ராஜஸ்தானி கழகம். இதை தொடங்குவதற்கு காரணமானவர்கள் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி, பெரோஷா மேத்தா, மிதவாதிகள் பக்ருதீன் தியாப்ஜி, பெரோஷா மேத்தா சரிங்களா, பக்ருதீன் தியாப்ஜி, பெரோஷா மேத்தா. இதோடைய நோக்கம் என்ன, வழிமுறைகள் என்னன்னா தீர்மானம்,
ஆங்கிலேயருக்கு தீர்மானம் போடுவது, விண்ணப்பம் கொடுப்பது, பொதுக்கூட்டம் மூலம் பொது பிரச்சனைகளை பேசுவது இதான் அவருடைய நோக்கம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதான் அவனுடைய நோக்கம். இவங்களை பத்தின சிறப்புகளா நீங்க என்ன படிச்சுணும், இன்னும் ஒரு ஒரு பாயிண்ட் படிக்கணும். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1885 தொடங்குவாங்களா, இந்த காங்கிரஸ் கட்சி தொடங்குவதற்கான என்னது கூட்டத்தை ஏற்பாடு செய்வது இந்த அமைப்பு தான். கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சது எந்த அமைப்பு? இந்த பம்பாய் ராஜஸ்தானி கழகம் தான். பம்பாய் ராஜஸ்தானி கழகம் தான் காங்கிரஸ் கட்சியுடைய முதல் கூட்டத்தை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்த அமைப்பு வந்து என்னது, இந்த பம்பாய் ராஜஸ்தானி சங்கம் தான். இவ்வளவுதான் நீங்க என்னது காங்கிரஸிற்கு முற்பட்ட அமைப்புகள். சென்னையில தொடங்கி அந்த என்னது சென்னை சுதேசி சங்கம், அதுக்கப்புறம் வந்து என்னது சென்னை சுதேசி சங்கத்துக்கு அப்புறம் சென்னை மகாஜன சபை, இதெல்லாம் உங்களுக்கு பகுதி 8 நடத்துவா நேஷனல் படிக்க வேண்டாம். அது நீங்க எங்க போய் படிச்சுக்கலாம், பகுதி 8 விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு அடுத்து அதான் நடத்த போற, அதுல உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் காங்கிரசுக்கு முற்பட்ட அமைப்புகள், காங்கிரசுக்கு முற்பட்ட அமைப்புகள். இதை ஃபுல்லா நல்லா நினைச்சுருங்க, படிச்சிருங்க. என்ன டவுட் இருந்தாலும் நினைச்சிங்க கேளுங்க, டவுட்டோட படிக்காதீங்க. படிக்கும் போதே கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி என்ன செய்யுங்க படிங்க. ஓகேவா? நன்றி, நன்றி, தேங்க்யூ.